இதுக்கு முன்னாடி நம்ம ஏஎஸ்கே டிவி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ஏற்றி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, மறக்காமல் கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க, லைக் அண்ட். ஹாய் ஹலோ விவாஸ், இது நம்ம ஏஎஸ்கே டிவி. இந்த வீடியோ பண்ணுறதுல நான் ரொம்பவே மகிழ்ச்சி அடைகிறேன். ஏன்னா வந்து கிரிக்கெட் இஸ் பேக், நிறைய மாதம் கழிச்சு நடந்து முடிஞ்சிருக்கிற இங்கிலாந்து வாஸ் வெஸ்ட் இண்டீஸ் விசிட்டன் ட்ராஃபி ஐசிசி வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஆகிய இந்த மேட்ச் வந்து இப்போ வந்து நடந்து முடிஞ்சிருக்கு. அதாவது ரொம்ப நாள் திட்டத்திட்டு ரொம்ப மாதம் கழிச்சு இந்த மேட்ச்ன்றது நடக்குது. நிறைய தளர்வுகளை கொண்டு, அதாவது நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை கொண்டு வந்து நடந்திருக்கு இந்த மேட்ச். நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, எச்ச தடவக்கூடாது பாலில். அதே மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்து 1 மீட்டர் டிஸ்டன்ஸ் விட்டு நிற்கணும். அதே மாதிரி வந்து பிளேயர்ஸ் வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நிறைய ரூல்ஸ்ன்றது வந்து இந்த டெஸ்ட் மேட்சில் பொருத்தப்பட்டிருந்தது. இந்த ஃபஸ்ட்டு மேட்ச், அதாவது இந்த விசிடன் ட்ராஃபி, இந்த சீரீஸ் ஐசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப்போட இந்த இங்கிலாந்து வர்சஸ் வெஸ்ட் இண்டீஸோட ரிவ்யூ தான் இது. வாங்க பார்க்கலாம். இப்போ வந்து இந்த மேட்ச் வந்து ரோஸ் பவுல் கிரிக்கெட் கிரவுண்ட் சவுத்தாம்ப்டனில் தான் வந்து நடந்திருக்கு. இங்கிலாந்து டீமுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல்ல வந்து சொல்லணும், இங்கிலாந்து டீமோட புதிய கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ். நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இப்போ வந்து நடந்த இந்த மேட்ச் நிறைய பேர் பார்த்துருக்க முடியும். இதுக்கப்புறம் இப்போ நடந்த இந்த மேட்சோட இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நிறைய பேர் அடுத்து நடக்க போகிற மேட்சை வந்து கரெக்டாகவே பாருங்கள். புது கேப்டன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் தான் வந்து இங்கிலாந்து டீமில் வந்து கேப்டனிங் பண்ணுறாரு. இங்கிலாந்து டீம் வந்து டாஸை வின் பண்ணார் வந்து யாரே பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து டாஸை வின் பண்ணுறாரு. அவர் வந்து சூஸ் டு பேட்டிங்கிறது சொல்கிறாரு. அந்த பிச்சில் பவுலிங் எடுத்துருக்கலாம், பட் பேட்டிங்குன்னு சொன்னார். இந்த இங்கிலாந்து டீமில் வந்து பென்ஸ் அப்புறம் வந்து சிப்லி வந்தாங்க. இப்போ டே ஒன்றது வந்து ஆரம்பிச்சுது. அப்போ வந்து டே ஒனில் பார்த்திங்கன்னா வந்து 1.1 ஓவர்லேயே வந்து 0 ரன்ஸ், அதாவது அந்த மேட்ச்சில் வந்து அது வரல, ரன்னே அடிக்கலை அந்த டீம். அதுக்குள்ளேயுமே வந்து சிப்லியோட விக்கெட்டை வந்து கேப்ரில் வந்து எடுத்தார் அந்த மேட்சில். சரி, சீக்கிரமாகவே எடுத்த உடனே வந்து மேட்ச் வந்து நல்லாவே சூடு பிடிச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து எல்லாருக்குமே இருந்தது. அதுக்கப்புறமா வந்து 35 ரன் வந்து அடிச்சிருந்த நிலையில் 1 விக்கெட் இழப்புக்கு 35 ரன் அடிச்சிருந்தாங்க டே ஒனில். அதுக்குள்ளேயுமே மழை பெஞ்சதுனால வந்து டே ஒன் வந்து 35 ரன்னும் 17.4 ஓவரோடு முடித்தாங்க டே ஒன்னை. மழை பெஞ்சதுனால டே டூலேயும் மழை இருக்கும்னு சொன்னாங்க. பட் அந்த டே டூவில் வந்து 60 ஓவர்ன்றதுக்கு மேலே வந்து போட்டிருந்தாங்க. ஆனால் பேட்லைட் காரணமாக வந்து அதுக்கு மேலே போட முடியல. அடுத்த 2வது நாளில் பார்த்திங்கன்னா வந்து 48 ரன் வந்து இங்கிலாந்து டீம் அடிச்சிருந்தாங்க. அப்போ 23.2 ஓவரில் டென்லி அவுட் ஆனார். அடுத்த அந்த விக்கெட் எடுத்தது வந்து ஷான் கேப்ரில் தான் வந்து அந்த விக்கெட்டை எடுத்தார். அதுக்கப்புறமா வந்து கேர்லே வந்தார், சரியா ஸ்பெல் பண்ணல நினைக்கிறேன், க்ராவ்லே வந்தார். அவரோட விக்கெட்டை வந்து ஜேசன் ஓல்டர் வந்து எடுத்தார். அவரோட விக்கெட்டை வந்து எல்பிடபிள்யூ பண்ணார் அவருமே. அதுக்கப்புறமா பென்ஸுமே வந்து அவுட் ஆனார் 25.4வது ஓவரில். அவரோட விக்கெட்டை வந்து யார் எடுத்தாங்க பார்த்தீங்கன்னா வந்து ஷனன் கிராப்ரில் தான் வந்து அவரோட விக்கெட்டை எடுத்தார். அப்புறமா வந்து பென் ஸ்டோக்ஸ் அண்ட் போப் ஆடி இருந்தாங்க. பென் ஸ்டோக்ஸ் நல்லாவே தான் நிலச்சி நின்று ஆடி இருந்தார். அப்போ வந்து போப் அவர்களோட ஒரு விக்கெட்டை வந்து 37.4வது ஓவரில் ஜேசன் ஓல்டர் அவர்கள் தான் எடுத்தார். அதுக்கப்புறமா வந்து ஜாஸ் பெல்லரன் பென் ஸ்டோக்ஸ் வந்து பார்ட்னர்ஷிப். ஏன்னா இந்த பேட்டிங் லைனப்லேயே இவங்க தான் ஒரு ப்ராப்பராக ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன்ஸ் இவங்க தான். அதே மாதிரி லாஸ்ட் ரெகனைசைஸ்டு பேர்னு வந்து சொல்லலாம். பேட்டிங்கில் வந்து பெரிய பார்ட்னர்ஷிப் அடிக்கிறது, பெரிய ஹண்ட்ரட்ஸ் அடிக்கிறதுல இவங்க தான் வந்து லாஸ்ட் பேர். ஸோ இதுக்கு மேலே போனாங்கன்னா டைலண்டர்ஸ் வந்துடுவாங்க. ஸோ இவங்க வந்து நிலச்சி ஆடி ஆகணும். இந்த டைமில் வந்து பென் ஸ்டோக்ஸ் அவர் வந்து 43 ரன் அடித்ததுனால அவரோட விக்கெட்டே வந்து ஜேசன் ஓல்டர் வந்து எடுத்தார். அப்போ வந்து பெஸ்ஸு வந்தார். அப்போ எப்போ வந்து பென் ஸ்டோக்ஸ் அவர்களோட விக்கெட் வந்ததோ அப்போ அதுக்கப்புறமாவே வந்து ஜாஸ் பட்லர் அவர்களோட விக்கெட்டும் இன்னும் 2 ஓவர்லேயே வந்து ஊந்துது. அப்போ வந்து 157 தான் அடிச்சிருந்தாங்க. ஜாஸ் பட்லர் அவர்களும் வந்து 37 ரன் தான் அடிச்சிருந்தார். ஆனாலும் நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடிந்தார் அவர். அதுக்கப்புறமா மார்க் வுட்டு, ஜோஃப்ரா ஆர்ச்சரும் வந்து அவுட் ஆனார் ஜேசன் ஓல்டர் பாலில். டைலண்டர்ஸ் எல்லாம் ஈஸியாகவே எடுத்துட்டாங்க. ஜேசன் ஓல்டர் வந்து மார்க் வுட்டோட விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறமா ஆண்டர்சன் அவர்களோட விக்கெட்டை
ஷனன் கேப்ரியல் வந்து எடுத்தார். டோட்டலாக வந்து 204 ரன் அடிச்சிருந்தாங்க. 10 விக்கெட் எடுப்புக்கு 67.3 ஓவரில் டாம் பெஸ் ஊரே 31 ரன்னும், ஜாஸ் பட்லரோட 35ம், பென் ஸ்டோக்ஸ் ஓட 43ம், அண்ட் பென்ஸோட 30 ரன்னு தான் வந்து அடிச்சிருந்தாங்க. இவங்க தான் வந்து ஸ்கோர்ஸ் வந்து இந்த 204 வரத்துக்கு ஒரு முக்கியமான பங்காக இருந்தாங்க. ஆனால் 204ன்றது போதுமான ஸ்கோரான்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக கிடையாது. அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் ஆட வந்தாங்க. வெஸ்ட் இண்டீஸ்க்கு வந்து பிராத் ஒயிட்டும் கேம்பெல்லும் வந்தாங்க. அப்போ வந்து நல்லா தான் ஆடி இருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்ன்றது கொடுத்துருந்தாங்க. 43 ரன் பார்ட்னர்ஷிப் திட்டத்திட்ட. 13வது ஓவரில் வந்து கேம்பெல்லோட விக்கெட்டை வந்து யார் எடுத்தாங்கன்னா வந்து ஜிமி ஆண்டர்சன் வந்து எடுத்தார். அப்புறமா ஷாய் ஹோப் வந்து நல்லா ஆடுவார்னு பார்த்தா அவர் வந்து சரியாகவே பேட்டில் படலன்னு சொல்லிட்டு அடிக்க போனவர் தான். ஸ்லிப்பில் வந்து பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் கேட்ச் பிடிச்சாரு பெஸ்ஸோட பாலில். அவரோட விக்கெட்டுன்றது வந்து போச்சு. பென் ஸ்டோக்ஸ் வந்து கேட்ச் பிடிச்சாரு. அதுக்கப்புறம் புரோக்ஸ் வந்தார். அவரும் வந்து பிராத்வைட்டும் நல்லா செட்டில் ஆகி தான் ஆடி இருந்தாங்க. அப்போ வந்து 142 அடிச்சிருந்த நிலையில், வெஸ்ட் இண்டீஸ் அடிச்சிருந்த நிலையில் பிராத்வைட்டோட விக்கெட்டை வந்து பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து எடுத்தார். 65 ரன் பிராத்வைட் வந்து அடிச்சிருந்தார். நல்ல ரன் பயங்கரமாகவே அடிச்சிருந்தார். அவர் தான் வந்து இந்த ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு முக்கியமான பங்கு. அதுக்கப்புறமா வந்து புரோக்ஸ் அவர்களோட விக்கெட்டையும் வந்து 173 இருக்கும்போது அவரோட விக்கெட்டையும் வந்து ஜிமி ஆண்டர்சன் அவர்கள் எடுத்தார். இந்த நேரத்தில் வந்து ராஸ்டன் சேஸ் அண்ட் புரோக்ஸ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் பிளாக்வுட் அவர்கள் வந்தார். பிளாக்வுட் அவர்களோட விக்கெட்டும் 60வது ஓவரில் 186.4 இருக்கும்போது அவரோட விக்கெட்டையும் வந்து பெஸ் அவர்கள் வந்து எடுத்தார். நல்லா பவுலிங் போட்டிருந்தார். அப்புறமா டவுரிச் அண்டு ராஸ்டன் சேஸ் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருந்தாங்க. அப்போ வந்து ராஸ்டன் சேஸும் யார் சொல்கிறது டவுன்ரிச்சும் வந்து பயங்கரமாகவே விளையாடி இருந்தாங்க. அப்போ வந்து ராஸ்டன் சேஸோட விக்கெட் வந்து 267.5 இருந்த நிலையில் அவரோட விக்கெட்டுன்றது வந்து யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஜிமி ஆண்டர்சன் அவர்கள் வந்து எடுத்திருந்தார். அப்புறமா ஹோல்டர் வந்தார். ஹோல்டர் வந்து பவுலிங்கில் வந்து நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருந்தார். திட்டத்திட்டு 6 விக்கெட்டுக்கு மேலே வந்து எடுத்திருந்ததுனால அவர் பேட்டிங்லேயும் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க தான் பார்த்துருந்தாங்க. பட் அவரை வந்து ஒரு சர்ப்ரைஸ் பவுன்சர் போட்டு வச்சு ஜோஃபர் ஆச்சரை வந்து தேட்மேனில் வந்து ஒரு ஃபீல்டரை வச்சு பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து பவுலிங் போட்டு ஜோஃபர் ஆச்சர் வந்து விக்கெட் எடுத்தார். சாரி, கேட்ச் பிடிச்சார். ஜோஃபர் ஆச்சர் வந்து விக்கெட் எடுக்கல, கேட்ச் பிடிச்சார். பென் ஸ்டோக்ஸ் வந்து கேப்டன் டு கேப்டன் விக்கெட் எடுத்தார். அது ஒரு நல்ல இது. அப்புறமா வந்து அல்சாரி ஜோசப் வந்து நல்லா ஆடிந்தார். பட் அவருமே 18 ரன் அடிச்சு அவுட் ஆனார் பென் ஸ்டோக்ஸ் பாலுக்கு தான். கீமா ரோ அதுக்கப்புறமா வந்து டவுரிச்சும் பென் ஸ்டோக்ஸ் பாலில் தான் அவுட் ஆனார். அப்புறமா வந்து டைலண்டர்ஸ் எல்லாம் ஈஸியாகவே காலி பண்ணிட்டாங்க. மார்க்வுட் அவர்கள் வந்து லாஸ்ட்டாக ஒரு விக்கெட் எடுத்திருந்தார். ஓவராலாக 318ன்றது அடிச்சிருந்தாங்க. இவங்க 318 ரன் அடித்ததுனால வந்து கிட்டத்தட்ட இங்கிலாந்து வந்து 114 ரன் ட்ரையல் பண்ண வேண்டியதாக இருந்தது. வந்து இங்கிலாண்டோட வெஸ்ட் இண்டீஸ் வந்து 114 ரன் வந்து லீடிங்கில் இருந்தாங்க. அப்போ வந்து பென்ஸும் சிப்லியும் பேட்டிங் வந்தாங்க. நல்ல பார்ட்னர்ஷிப் தாங்க, சரியான பார்ட்னர்ஷிப் ஆடி இருந்தாங்க. சரி, பேட்டிங் வந்து செமையாக பண்ணுறாங்கன்னு பார்த்தா 72 ரன் அடித்து 72 ரன் வந்து இங்கிலாண்டு அடிச்சிருந்த நிலையில் ஃபஸ்ட்டு விக்கெட்டுன்றது வந்து யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்டன் சேஸ் அவர்கள் தான் வந்து ஃபஸ்ட்டு விக்கெட்டை வந்து எடுத்தார். யாரோட விக்கெட்டிங் பார்த்தீங்கன்னா வந்து பென்ஸோட விக்கெட்டை தான் வந்து எடுத்தார். பென்ஸ் அவர் வந்து 42 ரன் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா டெல்லி அவர்கள் வந்தார். டெல்லி அவர்களோட விக்கெட்டையும் 51வது ஓவரில் தான் 2வது விக்கெட்டே போச்சு. 113 ரன் அடிச்சிருந்த நிலையில் டெல்லி அவர்களோட விக்கெட்டையும் ராஸ்டன் சேஸ் தான் வந்து தொடர்ந்து 2 விக்கெட்டை எடுத்திருந்தார். அதுக்கப்புறமா வந்து யார் வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேர்லே வந்தார். அவர் வந்து பயங்கரமாக ஆடிருந்தார். அப்போ வந்து 64வது ஓவரில் தான் 3வது விக்கெட்டே ஊந்தது டெல்லி அவர்களோட விக்கெட். அப்போ தான் வந்து ஊந்துது. அதுக்கப்புறமா வந்து பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து வந்திருந்தார். அவரோட விக்கெட்டுன்றது 89வது ஓவரில் தான் ஊந்துருந்தது. பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து 46 ரன் அடிச்சிருந்தார். டெல்லி அவர்கள் வந்து 29 ரன் தான் அடிச்சிருந்தார். அதுக்கப்புறமா வந்து ஜாஸ் பட்லர் அவர்கள் வந்தார். போப்போ வந்தார். கேப்ரியல் வந்து போப்போட விக்கெட் எடுத்தார். அதுக்கப்புறமா ஜாஸ் பட்லரோட விக்கெட்டை அல்சாரி ஜோசப் வந்து எடுத்தார். அதுக்கப்புறமா வந்து பெஸ் அவர்கள் வந்து யாரோட விக்கெட் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா
பெஸ்ஸோட விக்கெட்டை வந்து யார் எடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேப்ரியல் தான் அவரோட விக்கெட்டும் எடுத்தார். ஜோஃப்ரா ஆர்ச்சரும் வந்தார். அப்புறமா வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரும் வந்து தன்னோட விக்கெட்டை இழந்தார். மொத்தமாக இந்த டீம்ன்றது வந்து எவ்வளோ ரன்னுக்கு சுருண்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா 313 ரன்னுக்கு வந்து சுருண்டாங்க. அஞ்சாவது நாளில் வந்து சுருண்டாங்க. அஞ்சாவது நாள் ஒரு பயங்கரமான ஒரு நாள் தான் நான் வந்து சொல்லுவேன். ஏன் வந்து அந்த மாதிரி சொல்கிறேன்னா வந்து இந்த மேட்சோட டிசைடுன்றது மூணாவது நாளில் தெரியும் இல்லை நாலாவது நாளில் தெரியும்னு எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனால் மேட்சுன்றது வந்து சமநிலையிலே போனதுனால அஞ்சாவது நாளில் தான் அதோட இது அதாவது வின்னிங் யார் பண்ண போகிறாங்கன்றதே வந்து அஞ்சாவது நாளில் தான் தெரியும்னு ஆகிப்போச்சு. அஞ்சாவது நாளில் வந்து 200 ரன் மொத்தமாக அடிக்கணும் வந்து வெஸ்ட் இண்டீஸ் அடிக்கணும் வந்து கொடுத்துருந்தாங்க. ஏற்கனவே அவங்க லீடிங் பண்ண ஸ்கோரோட சேர்த்து 313 ரன் வந்து இங்கிலாந்து அடித்ததுனால அந்த ரன் ட்ரையல் பண்ணதுனால வந்து 200 ரன் டார்கெட் கொடுத்துருந்தாங்க 88 ஓவரில். ஓப்பனிங்கில் வந்து பிராத் ஒயிட் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் ஆடினதுனால அவர் மேலே நிறைய நம்பிக்கை வைக்கப்பட்டது. அப்புறமா கேம்பெல் மேலேயும் வந்து நிறைய நம்பிக்கை வைக்கப்பட்டது. பட் பிராத் ஒயிட் வந்து அஞ்சாவது ஓவரில் தன்னோட விக்கெட்டை இழந்தார். அப்போ டீம் வந்து 7 ரன்னு தான் அடிச்சிருந்தாங்க. பிராத் ஒயிட் அவர்கள் 4 ரன்னு தான் அடிச்சிருந்தார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஸ்டெம்ப்லைனில் போட்டு ஒரு போல்டு எடுத்தார். அதுக்கப்புறமா கேம்பெல் அவர்கள் வந்து ரிட்டையர்டு ஹர்ட் ஆனதுனால வந்து ஷாய் ஹோப்பும் ப்ரோக்ஸும் ஆட வந்தாங்க. ஷாய் ஹோப்போட விக்கெட்டை வந்து மார்க் ஹூட் அவர்கள் வந்து எடுத்தார். ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து ப்ரோக்ஸோட விக்கெட்டையும் எடுத்தார். இப்போ மேட்ச் வந்து இங்கிலாந்து பக்கமே போயிடுச்சு. ஏன்னா 27 வந்து 3 நாய் போச்சு. 11 ஓவருக்கு அப்புறமா வந்து இப்போ இந்த மேட்ச்ன்றது யாரோட கையில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ராஸ்டன் சேஸ் அவர்கள்கிட்டையும் பிளாக் வுட் அவர்கள்கிட்டையும் தான் வந்து இந்த மேட்ச்ன்றது வந்து இருக்குது. ஸோ இவங்க ரெண்டு பேரும் ஒழுங்காக ஆடினா தான் இந்த மேட்ச்ன்றது வந்து வெஸ்ட் இண்டீஸ் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரியே வந்து அழகாக வந்து டிஃபெண்ட் பண்ணி அழகாக ஆடினார் வந்து ராஸ்டன் சேஸும் சரி பிளாக் வுட்டும் சரி. இந்த பார்ட்னர்ஷிப்ன்றது ரொம்ப முக்கியமான பார்ட்னர்ஷிப். பட் 100 ரன்னுக்கு 3 இருக்கும்போது 35th ஓவரில் 37 ரன் அடிச்சிருந்த நிலையில் ராஸ்டன் சேஸோட விக்கெட்டை வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சர் வந்து எடுத்தார். ஜாஸ் பட்லர் அவர்கள் வந்து கேட்ச் பிடிச்சார். அப்புறமா டவுரிச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து நல்லா ஆடினதுனால அவர் மேலேயும் ஒரு நம்பிக்கை வைக்கப்பட்டது. அதுக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு 20 ரன்ன்றது ஒரு முக்கியமான ஸ்கோர். அண்டு ஜேசன் ஓல்டர் அண்டு பிளாக்வுட் ரெண்டு பேருமே வந்து ஆடி இருந்தாங்க. ஜேசன் ஓல்டர் அவர்கள் வந்து மேட்சையும் முடிச்சு வச்சாரு. பிளாக்வுட் அவர்களையும் வந்து 95 ரன் மொத்தமாக அழிச்சிருந்தார். இந்த இன்னிங்ஸ்லேயே அதாவது வெஸ்ட் இண்டீஸ் இந்த மேட்சை ஜெயிக்கணும்னா அதுக்கு முழு காரணம் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் இன்னிங்ஸில் பிளாக்வுட்டோட அந்த 95 தான். பட் அவர் 100 அடிச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் பென் ஸ்டோக்ஸ் அவர்களோட விக்கெட்டை வந்து எடுத்தார். நிறைய ஒரு கண்ட்ரோலோடு ஆடினார். கிட்டத்தட்ட 12 பவுண்டரிஸ் அடித்தார். ஆரம்பத்துலேருந்தே அட்டாக் பண்ணவும் பார்த்தாரு. அதே சமயத்தில் இங்கிலாண்டோட பவுன்சர்ஸை வந்து சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்களால். ஏன்னா வந்து 140 ப்ளஸில் தான் வந்து கன்சிஸ்டண்ட்டாக போட்டிருந்தாங்க. அதே மாதிரி நிறைய பவுன்சர்ன்றது வச்சுருந்தாங்க. இந்த சைடில் வந்து நான் யாரை வந்து பாராட்டோம்னா பிளாக்வுட் அவர்களோட பேட்டிங்கும் சரி ராஸ்டன் சேஸ் அவர்களோட பேட்டிங்கும் சரி டவுரிச் அண்டு ஜேசன் ஓல்டரோட பேட்டிங்கும் நான் வந்து பாராட்டுவேன். அவங்களாம் வந்து அதிகமாக ரன்ஸ் அடிக்கலனாலுமே வந்து பிளாக்வுட் அவர்கள் வந்து 95 ரன் அடித்து இவங்களோட அந்த 20-14 ரொம்பவே ஒரு முக்கியமான இது. டோட்டலாக வந்து 62 ஓவரில் இந்த மேட்ச்ன்றது 200 ரன் அடித்து முடித்தாங்க. 6 விக்கெட் இழப்புக்கு வந்து 200 ரன்ன்றது வந்து வெஸ்ட் இண்டீஸ் அடித்தாங்க. 4 விக்கெட் வித்தியாசத்தில் இந்த மேட்ச்ன்றது கைப்பற்றினாங்க. இந்த பவுலிங் கார்டை வந்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் சரி இங்கிலாண்டோட பவுலிங்கை பார்த்தீங்கன்னா வந்து ஜிமி ஆண்ட்ரசன் வந்து பயங்கரமாக போட்டிருந்தார். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து அவர் தான் முக்கியமான ஒரு விக்கெட் டேக்கராகவே இருந்தார். ஜிமி ஆண்ட்ரசன் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் வந்து 3 விக்கெட்டுன்றது எடுத்துருந்தார். அண்ட் பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் 4 விக்கெட்டுன்றது ஃபஸ்ட்டு இன்னிங்ஸில் எடுத்திருந்தார். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆர்ச்சர் வந்து 3 விக்கெட் எடுத்திருந்தார். அண்டு பென் ஸ்டோக்ஸ் அவர்கள் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தார். பட் ஜிமி ஆண்ட்ரசன் 4 விக்கெட் எடுக்க முடியல. பெஸ்ஸாலையும் வந்து விக்கெட் எடுக்க முடியல. இந்த இடத்துல வந்து இங்கிலாந்து பண்ண ஒரே தப்பு என்னன்னா வந்து ஸ்டூஹர்ட் பிராடை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம் மார்க் வுட்டுக்கு பதிலாக. ஏன்னா அவர் வந்து
ரெண்டு விக்கெட் எடுத்திருந்தாலுமே வந்து அவர் எதுவுமே காமிக்கல. அவரோட விக்கெட் எல்லாமே வந்து ஆர்ச்சரோட அந்த போலிங் தான். ஏன்னா அவர் வந்து இப்போ சைடில் இவங்கெல்லாம் விக்கெட் எடுத்தது காரணம் வந்து ஆர்ச்சரோட அந்த பியூட்டிஃபுல் ஓவர்ஸ் தான். என்னென்னா வந்து நிறைய ப்ரெஷருன்றது பவுன்சர் போட்டு இவர் வந்து கொடுத்துருந்ததுனால தான் அந்த சைடில் விக்கெட்டுன்றது வந்து உருந்தது. அதே மாதிரி ஓவராலாக வந்து கேப்ரலோட பவுலிங் வெஸ்ட் இண்டீஸுக்கு வந்து ரொம்பவே சாதகமாக இருந்தது. ஏன்னா வந்து ஸ்டார்டிங் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் வந்து திட்டத்திட்ட 4 விக்கெட் எடுத்திருந்தார். அதே மாதிரி செகண்ட் இன்னிங்ஸ்லேயுமே வந்து பயங்கரமாகவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். இங்கிலாந்துக்கு வந்து ஒரு டஃப் பவுலிங் வந்து கொடுத்தாரு. 5 விக்கெட் 5 விக்கெட் ஆல் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் வந்து எடுத்தார். டோட்டலாகவே 9 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ அதனால் அவருக்கு மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்தாங்க. நிறைய பேர் வந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாங்கன்னா வந்து பிளாக்வுட்டுக்கு வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் கொடுத்துருப்பாங்கன்னு நினச்சாங்க. பட் பிளாக்வுட்டு வந்து 95 ரன் அடிச்சிருந்தாலுமே பவுலிங் விக்கெட் அதாவது பவுலிங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமாக இந்த என்ன சொல்கிறது இந்த சீரி இந்த மேட்ச்லேயே வந்து பவுலிங்கிறது ரொம்ப முக்கியமாக இருந்தது. அதுமா பெரிய பிளேயர்ஸ்லாம் வந்து இந்த மேட்ச்சில் வந்து பென் ஸ்டோக்ஸ் அண்டு ஜாஸ் பட்லர்லாம் விட்டுருந்தாங்கன்னா பயங்கரமாக ஆடிருப்பாங்க. அவங்களோட விக்கெட் முக்கியமான விக்கெட்லாம் முக்கியமான நேரத்தில் இவர் வந்து எடுத்தார். நியூ பால்லையும் சரி ஓல்டு பால்லையும் சரி. ஸோ அதனால் அவருக்கு வந்து மேன் ஆஃப் தி மேட்ச் அதாவது பிளேயர் ஆஃப் தி மேட்ச்ன்றது வந்து கொடுத்துருந்தாங்க. இந்தோட இந்த ரிவ்யூன்றது முடியுது. இந்த வெற்றின்றது வந்து வெஸ்ட் இண்டீஸ் கிடைச்ச வெற்றின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸுக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்லை, மொத்தமாகவே இந்த கிரிக்கெட்டுக்கு கிடைச்ச வெற்றியாக தான் வந்து நான் இந்த வெற்றியை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ வச்சுருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நம்ம ஏஎஸ் கிரிப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி நாளைக்கு வந்து செகண்ட் மேட்ச் அதாவது வந்து எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து தேர்ஸ்டே அன்னைக்கு வந்து ஆரம்பிக்க போகுதுன்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மேட்சோட கேம் பிளான்ன்றது வந்து நம்ம சேனலில் வரும். அதே மாதிரி அடுத்தடுத்து வர மேட்சஸுக்கெல்லாம் வந்து டே ஒன் டே அந்த 5 டேஸுக்குமே வந்து கரெக்டாக வீடியோன்றது அப்லோட் பண்ணுறேன். அதாவது டே ஒன்னா அதோட ரிவ்யூவும் டே டூனா அதோட ரிவ்யூவும் வந்து கரெக்டாக பண்ணி உங்களுக்கு வீடியோன்றது போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சதாக மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஏஎஸ்கி டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த திரையில் இருக்க வீடியோக்கு முன்னாடி பார்க்கறவங்களா தயவு செய்து பார்த்துருங்க.